என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சிம் கார்டு வந்து ஒன்று ஏர்டெல் யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து ஜியோ யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வோடஃபோன் யூஸ் பண்ணுவோம். காரணம் என்ன, இந்த மூணு சிம் கார்டு தான் இருக்குது. இந்த மூணு சிம் கார்டில் ஏதாச்சும் ஒரு சிம் கார்டு நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற சிம் கார்டு வந்து நம்ம வந்து டேட்டா பேக் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேக் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 84 நாள் வேலிடிட்டி தர்ற பேக் வந்து மூணுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 84 நாள் உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கிற பேக்கு, ஜியோவில் என்ன ரேட்டாக இருக்குது, ஏர்டெல் என்ன ரேட்டாக இருக்குது, அண்ட் வோடஃபோனில் என்ன ரேட்டாக இருக்குது, இதை பற்றி தான் ஒரு சின்ன கம்பாரிசன் வீடியோ. ஸோ அந்த கம்பாரிசனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மூணில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அந்த சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்டிஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏர்டெல் பற்றி பார்த்துக்கலாம். ஏர்டெல் வந்து நீங்கள் 698 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 2 GB கொடுக்குறாங்க, 100 SMS கொடுக்குறாங்க, ப்ளஸ் அன்லிமிட்டெட் கால் கொடுக்குறாங்க, 84 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ 698 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் டெய்லி வந்து 2 GB உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க தேவைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சராசரியாக கண்டிப்பாக 2 GB தேவைப்படுது. ஸோ அந்த 2 GB வந்து இவங்க வந்து 698 ரூபாங்க பிளானில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதே இதை வோடஃபோனில் அவங்க எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 699 ரூபா வந்து அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க அட்வான்ஸாக எவ்வளோ கொடுக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 4 GB கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 4 GB ப்ளஸ் 100 SMS ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து காலிங் கொடுக்குறாங்க. 84 நாளுக்கு உண்டான வேலிடிட்டியோடு அவங்க கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து Z5 அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைசிங் பார்த்தா ஏர்டெலும் வோடஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கே 698 ரூபா வச்சுருக்காங்க, இங்கே வந்து 1 ரூபா அதிகமாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ப்ளஸ் ரேட் வந்து பார்த்தா பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் வந்து வோடஃபோனில் வந்து அவங்க வந்து 4 GB கொடுக்குறாங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வோடஃபோன் வந்து உங்கள் சைடில் டவர் ஒழுங்காக கிடைக்குதான்னு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்து ஏர்டெலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா மேஜரான எல்லா இடத்துலையும் வந்து ஏர்டெல் வந்து அவங்க ஸ்டாண்டர்டான நெட்ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் வந்து வோடஃபோனுங்கிறது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஏரியாவில் வந்து வோடஃபோன் இருக்குன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஸ்பீட் நல்லாயிருக்கும், இன்னொரு ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு இருக்காது, 4G வந்து அந்தளவுக்கு சிக்னல் கிடைக்கிறதுல. ஸோ இதை காரணமாக வச்சு தான் அவங்க வந்து அங்கே அட்வான்ஸாக நம்ம கஸ்டமராக இழந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து அவங்க வந்து 4 GB கொடுக்குறாங்க, 699 ரூபா ரீசார்ஜ் பண்ணால். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு பேக்கோட எனக்கு வந்து ஏர்டெல் வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொன்னது. ஸோ அடுத்தது ஜியோ என்னென்னு பார்த்துலாம். அடுத்தது ஜியோவில் வந்து 84 நாள் தர வேலிடிட்டியில் அவங்க வந்து 3 பேக் வச்சிருக்காங்க. ஜியோவில் வந்து 555 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 GB கிடைக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன டெய்லி வந்து 100 SMS கிடைக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் கால் பேசிக்கலாம். நீங்கள் வந்து 555 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 84 நாள் வேலிடிட்டியோட கிடைக்குது. ஸோ அதே இது ஜியோவில் என்னென்னா 599 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 2 GB கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன தான் உங்களுக்கு 555 ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 1.5 GB கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து 599 ரூபாய்க்கு எனக்கு அந்த பேக் வேண்டாம், எனக்கு இன்னொரு ஒரு 500 MB எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 599 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இதுவும் பத்தாது, எனக்கு வந்து இன்னும் அதிகமாக எனக்கு டேட்டா வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா 999 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி 3 GB கொடுக்குறாங்க, டெய்லி 100 SMS அன்லிமிட்டெட் கால் எல்லாமே கொடுக்குறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மூணில் வந்து உங்களுக்கு ஜியோவில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஸோ ஜியோவில் வந்து 555 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது, 599 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது, 999 ரூபாய்க்கு பிளான் இருக்குது. ஸோ இந்த மூணு பிளான் வந்து 84 நாள் வேலிடிட்டி தர்ற பிளான் மாதிரி இவங்க மூணு பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க? இப்போ வந்து நீங்கள் ஏர்டெல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 698 ரூபா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்களா? இல்லை நீங்கள் ஒரு வோடஃபோன் யூசர் இருந்தீங்கன்னா நீங்கள் 699 ரூபா பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்களா? அப்படி இல்லை நான் ஒரு ஜியோ கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மூணு பிளானில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிக பேர் எந்த பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம நண்பர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிக யூசர்ஸ் வந்து என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணாலும் நம்மளும் தெரிஞ்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம்ம மொழியில் தெரிந்து கொள்வோம்.